ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக நேற்றைய சம்பள நிர்ணய சபையின் பேச்சுவார்த்தையில் கம்பெனிகளின் சார்பில் ஒரு ஒரு பிரதிநிதி மட்டுமே பங்கேற்றுள்ளனர். உண்மையிலே சம்பள உயர்வை இழுத்தடிப்பு செய்வதற்கு அல்லது சம்பள உயர்வை வழங்காமல் இருப்பதற்கு கம்பெனிகள் திட்டமிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கின்றன. இருக்கலாம். அதாவது கம்பெனிகள் இதை இழுத்தடிப்பதற்கு இவ்வாறான சில சூழ்ச்சியமான நிலைகளை செய்யலாம். அரசாங்கம் கொடுக்கின்ற அழுத்தத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் கம்பெனிகள் இவ்வாறான சூழ்நிலையில் ஏற்படுத்தி இவ்வாறான ஒரு ஒரு நிலையை உருவாக்கி மக்களுக்கு இதை கிடைக்கக்கூடாது என்பதை நோக்கத்தை கொண்டு செய்யலாம். அடுத்தது பெருந்தோட்டங்களை இந்தியாவின் அதானி நிறுவனத்துக்கு விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக அண்மை காலமாக தொடர்ச்சியான தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்பதுதான் என்னுடைய யோசனையாக இருக்கின்றது. ஏனென்றால் அதானி என்ற கம்பெனி இலங்கையிலே வந்து இந்த தேயிலை தோட்டங்களை செய்துதான் தங்களுடைய பெயரை போட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதானி கம்பெனி இந்தியாவிலே இன்று பூதாகரமான வளர்ந்து வருகின்ற ஒரு கம்பெனி. அதே போல வெளிநாடுகளிலும் இருக்கின்ற ஒரு கம்பெனி. இலங்கையிலே இந்த தேயிலை தோட்டங்களிலே இப்பொழுது தேயிலை தோட்டங்கள் கம்பெனி சொல்லுகின்றது நட்டம் என்று. ஆகவே நட்டத்தில் உள்ள கம்பெனியை வாங்கி ஏன் அவர்கள் மேலும் நட்டமாக வேண்டும்? அவர்கள் இதை வாங்காமல் நட்டமில்லாமல் இருக்கலாமே. ஆகவே இதை வேறொரு ஒரு வழியிலே இந்த தோட்ட கம்பெனிகளும் மலையக மக்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை மீண்டும் தூண்டுவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார்கள். எப்போ இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் என்று நீங்களே சொல்லுங்கள். அதற்கு நான் அதுக்கு பதில் சொல்கின்றேன். அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த உங்களுடைய கட்சியின் உறுப்பினரான நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் குமார் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள்? கட்சியினதும் கூட்டியிருந்தும் தீர்மானத்தை மீறி தனித்து செயற்பட்ட அவர் தொடர்பில் ஒரு முடிவை எடுப்பதில் ஏன் இவ்வளவு காலம் தாமதம் ஆகின்றது? கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாட்டு நிலைமை இதற்கு காரணமாக சொல்லப்படுகின்றது உண்மையா? அதாவது தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பது ஒரு கூட்டணி. எங்களுடைய மூணு கட்சிகளும் சேர்ந்த ஒரு கூட்டணி. ஆகவே தமிழ் முற்போக்கு கூட்டணியிலே இருந்து அரவிந்த் குமார் அவர்களை விலக்கியது நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஏன்னா ஒரு கூட்டணிக்குள்ளே இன்னொரு எதிர்கட்சியிலே இருக்கின்ற எதிர்கட்சிக்கு வாக்களித்தது, அதாவது ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தது தப்பு என்பது நாங்களும் உணர்கின்றோம். அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஒரு உள்கட்சி விவகாரத்திலே ஏனைய கட்சிகள் தலையிடுவதோ, அந்த உள்கட்சி விவகாரங்களிலே இவ்வாறான சேறுபூசல் வேலைகள் செய்வதோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்கட்சி விவகாரங்களில் நாங்கள் எங்களுடைய கட்சியை தீர்மானித்து எங்களுடைய மக்களின் எண்ணப்படி, எங்களுடைய கட்சி உறுப்பினர்களின் எண்ணப்படி தான் எந்த தீர்மானத்தையும் நாங்கள் எடுக்க முடியும். அந்த வகையிலே நாங்கள் திரு அரவிந்த்குமார் அவர்களுடைய டிசிப்ளினேஷன், அதாவது உள்காட்டு கூட நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அவர் பதிலும் சொல்லியிருக்கின்றார். ஆகவே மீள் பரிசீலனை செய்து நாங்கள் இதை செய்வோம். என்ன, இலங்கையிலே இன்று ஏனைய பெரும்பான்மை முஸ்லீம் கட்சிகள் இன்று இதை செய்திருக்கின்றது. ரெண்டு கட்சிகள் அதை செய்திருக்கின்றது. அந்த கட்சிகளை பற்றி பேசாமல் எங்கள் கட்சிகளுக்கே மட்டும் உள் விவகாரத்திலே தலையிடுவது எந்த விதத்திலே நியாயம்? அண்மையிலே வடகிழக்கிலே பொத்துவில் முதல் பொறிகண்டி வரை நீதிக்கான ஒரு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் பொழுது கலந்து கொண்டவர்களை, குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களை போலீசார் இப்பொழுது தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தி வருகிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக ரீதியாக போராட்டம் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. நீங்கள் மலையக மக்கள் முன்னணி என்ற வகையில் இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த போராட்டம் நடத்தும் பொழுது எங்களுடைய மலைய மக்கள் முன்னணியும் இதற்கு ஆதரவை தெரிவித்திருந்தது. ஆகவே இவ்வாறான ஒரு போராட்டம், ஜனநாயக முறையிலே நடைபெறுகின்ற ஒரு போராட்டம் என்பது மக்களுடைய அபிலாஷைகளை தெரிந்து அந்த தலைவர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தலைவர்களை உதாசீனப்படுத்துகின்ற முறையிலே இப்பொழுது போலீசார் சிஐடி தங்களுடைய வாக்குமூலங்களை பெற்று வருவது என்பது மக்கள் போராட்டத்தை நிராகரிக்கின்ற செயலிலே எதிர்காலத்திலே இவர்கள் செயல்படுவார்கள் என்ற அச்சம் இன்று ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே திரு மனோ கணேசன், திரு சாணக்கியன், ஸ்ரீதரன், கலையரசன், செல்வம் அடைக்கலைநாதன் போன்ற அரசியல் பிரமுகர்களையும் இன்று பின்தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அரசாங்கம் சொல்லுகின்றது நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்தார்கள் என்று. ஆனால் நீதிமன்றத்திலே தனிப்பட்ட ஒவ்வொருடைய பெயர் இல்லை என்ற கருத்து அங்கு நிலவுகின்றது. ஆகவே இதனை முறையான முறையிலே செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
இது ஜனநாயக விரோதமான செயல். இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கலாக இருக்கு. நிச்சயமாக இது அரசியல் பழிவாங்கல். அதாவது தலைவர்கள் முன்னுக்கு போனால் நிச்சயமாக நாங்கள் அதை பழிவாங்குவோம் என்ற அடிப்படையிலே தான் இவ்வாறு செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பிரதான ஆளும் கட்சி போட்டு இல்ல வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைமைத்துவத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விமல் வீரன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது இன்று விமல் வீரவன்ச அவர்கள் இலங்கையிலே ஒரு பேசும் பொருளாக இருக்கின்றார். அண்மை காலங்களிலே அவர் எடுக்கின்ற நடவடிக்கை, அவர் பேசுகின்ற விதம், இது அரசாங்கத்துக்கு உள்ளே இருந்து அவர் அரசாங்கத்துக்குள் சிகிச்சை செய்கிறாரா அல்லது எதிர்கட்சியினுடைய கையிலே சிக்கிக்கொண்டு அவர் செயல்படுகின்றாரா என்ற சந்தேகம் இன்று எல்லோர் மத்தியிலும் எழுதக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நேற்று அவர் சொல்லியிருக்கின்றார், நான் எக்காரணத்தை கொண்டும் அரசியலில் அரசாங்கத்திலிருந்து விலக மாட்டேன், நான் அரசாங்கத்தை தான் காப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். அப்படியானால் நிச்சயமாக இது ஒரு நாடகமாக அமைகின்றதா என்ற சந்தேகமும் எங்களுக்கு எழுகின்றது. அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் செய்துவிட்டு அரசாங்கத்தோடு நான் இருப்பேன், நான் அரசாங்கத்திலிருந்து விலக மாட்டேன் என்று சொல்வதெல்லாம் ஒரு நாடகமா என்பதை என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. அந்த வகையில் இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்று வீழ்ச்சி அடைத்திருக்கின்றது. ஐநாவுடைய பிரச்சனை இன்று இருக்கின்றது. அதே போல் வடகிழக்கு பிரச்சனை தீராமல் இருக்கின்றது. அதே போல் 1000 ரூபா எங்களுடைய பிரச்சனை, இந்த சம்பள பிரச்சனை இன்று நாட்டிலே இருக்கின்றது. வறுமை இன்று கொடிகட்டி பறக்கின்றது. கோவிட் இன்று பல்வேறு பகுதிகளிலே தாண்டவம் ஆடுகின்றது. 28 பொருட்களுடைய விலையை குறைப்பேன் என்று சொல்லுகின்ற வர்த்தக அமைச்சனுடைய கூற்று இன்று பொய்யாகிவிட்டது. எந்த கடையிலுமே இந்த விலைக்கு சாமான் வாங்குவதற்கான சந்தர்ப்பம் இன்று மக்களுக்கு இல்லை. ஆகவே இவ்வாறு பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு இடர்பாடுகள் இந்த மக்களுக்கு நடைபெறுகின்ற இந்த வேளையிலே மக்களை திசை திருப்புவதற்காக இந்த விமல் வீரவன்ச அவர்கள் இது ஒரு நாடகத்தை உண்டாக்கி தன் பக்கத்திலே இந்த கவனத்தை திருப்புவதற்காக அரசாங்கம் செய்கின்ற சூழ்ச்சியா என்ற சந்தேகம் இன்று எங்களுக்கு எழுகின்றது. ஆகவே இதிலே நாங்கள் கண்ணுங்கருத்துமாக இருந்து இந்த இவருடைய சூழ்ச்சி என்ன என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிகிறது. அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்து இருக்கிறது. அங்கே யாழ்ப்பாணத்திலே சில இடங்களையும் சீனாவுக்கு வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராகி வருகிறது என்று. ஏன் இலங்கை அரசாங்கம் சீனாவுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? ஏன் இந்தியாவை ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறது? அதாவது இலங்கைக்கு அண்மையிலே உள்ள ஒரு நாடு இந்தியா. அதுலேயும் குறிப்பாக வடக்கிலே இருந்து மிக சொற்ப தூரத்திலே உள்ள ஒரு நாடு தான் இந்திய நாடு. ஆகவே இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது இலங்கையிலே இருக்கின்ற வடக்கிலும் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றது. இன்று சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே போர் மூழ்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. இன்று தான் நான் நினைக்கின்றேன் அவர்கள் இரு தளபதிகள் உட்கார்ந்து பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. போர் குவிப்புகள் நடந்து பெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இலங்கை அரசாங்கம் இவ்வாறு 3 தீவுகளை, புங்குடி தீவு, நைனா தீவு, அதே போல் அனலைத்தீவு போன்ற பகுதிகளிலே சீனாவுடைய வர்த்தகத்திற்கு இடம் கொடுப்பது என்பது இந்தியாவை ஆத்திரமூட்டும் செயலா அல்லது இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு செயலா என்ற சந்தேகம் நமக்கு எழுகின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இதை இலங்கை அரசாங்கம் தன்னுடைய அதாவது வெளிநாட்டு கொள்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை திருத்தி கொள்ள வேண்டும் அல்லது இந்தியாவுக்கு எதிரான ஒரு போராட்டம் என்பதை இது யாராலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஆகவே இதை அவதானித்து அதே எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அந்த வடக்கிலே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை உண்டாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். சைனா வந்து ஏதாவது ஒன்று செய்ய போக, இந்தியா அதை எதிர்த்து செய்ய போக, வடக்கு மக்களுடைய பிரச்சனை இன்னும் பூதாகரமாக வரும். ஆகவே இதை கருத்தில் கொண்டு இலங்கை அரசாங்கம் இந்த தீவுகளை சைனாவுக்கு கொடுப்பதை நிறுத்தி வைக்க வேண்டும். ஆனால் இன்று இலங்கைக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்தியா தான் தனது முதலாவதான உதவியை கை நீட்டுகின்றது. பல்வேறு சமயங்களில், அதாவது சுனாமி ஏற்பட்ட பொழுது, இலங்கையில் யுத்தம் ஏற்பட்ட பொழுது, இலங்கைக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்ட பொழுது இந்தியா தான் முதன் முதலாக உதவி இருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது இந்த இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொரோனா பிரச்சனைக்கும் முதல் கை நீட்டியது
இந்தியா என்பதை நாங்கள் மறக்க முடியாது. 500,000 ஊசிகளை இலங்கை மக்களுக்கு கொடுத்து மேலும் பல ஊசிகளை வழங்குவதற்கான திட்டத்தை இன்று இந்தியா தயார் செய்து கொண்டிருக்கின்றது. எதிர் வெளிநாடுகளிலே சைனா கூட நாங்கள் இலங்கைக்கு தருவோம் என்று சொல்வதை இதுவரைக்கும் கொடுத்ததாக இல்லை. ஆகவே இந்தியாவை பகைத்து கொண்டு எங்களுடைய நண்பனை பகைத்து கொண்டு நாங்கள் வெளிநாடுகளுக்கு உதவி செய்வதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு மதகுரு ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, மலையகத்தில் இருக்கிற கட்சிகளை இந்தியா தான் கையாளுது, இவர்கள் இந்தியாவினுடைய கைப்பொம்மைகளாக செயல்படுகிறார்கள் என்று. இது எந்த விதத்திலையும் உண்மையான இல்லை. அதாவது மத குருக்கள் தங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களை காட்டி தமிழ் மக்கள் இங்கே உள்ள இலங்கை மக்களுக்கு எதிரானவர்கள் அல்லது பௌத்தருக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி தங்களுடைய பெயரை போட்டுக் கொள்வதற்காக எடுக்கின்ற நடவடிக்கை என்பதுதான் என்னுடைய கருத்து.